திமுக ஆட்சியில இன்றைக்கு முதலமைச்சர் ஏதோ புத்தி கெட்டு போய் செயல்படுகிறாரா என்று எண்ணுகின்ற விதமாக, அந்த போதை கலாச்சாரத்தின் விளைவாக முதலமைச்சர் இப்படி பேசுகிறாரா என்பது எண்ணுகின்ற விதமாக, ஹிட்லரை விட தாண்டிய ஒரு கொடுங்கோலராக அந்த சட்டத்தை நான் உருவாக்கினோம் என்று சொல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவரது நிலை இருக்கிறது. இந்த கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் வீட்டுக்கு அனுப்பப் போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆட்சி அம்மா அவர்கள் 10 ஆண்டுகள் வரவிடாமல் தடுத்து வைத்தார்கள். திமுக என்றாலே தீய சக்தி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்ப உதவி செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த பழனிசாமியின் தவறான ஆட்சி முறையால், ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக திருந்தி இருக்கும் என்று அவர்கள் கையிலே ஆட்சியை கொடுத்தார்கள். ஆனால் திமுக திருந்தவே மாட்டார்கள் என்பதற்கு உதாரணமாக 12 மணி நேரம் வேலை என்கிற ஒரு சட்ட மசோதாவை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்ய அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்றால், அதற்கு காரணம் பழனிசாமி அவர்களும் அவரை சேர்ந்த ஒரு சிலரும் செய்கிற குளறுபடிகள். சுயநலத்தால், பணத்திமிரால் தாங்கள் எதையும் செய்துவிடலாம். அம்மா அவர்களின் கட்சியும் புரட்சி தலைவன் சின்னமும் தங்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்றது என்கிற ஆணவத்தால், அவர்கள் போடும் ஆட்டத்தால் தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைகால் புரியாமல் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சட்டத்தை கொண்டு வருவது, மக்களிடம் எதிர்ப்பு வந்த உடனேயே பின்வாங்குவது என்கிற முறையில்தான் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட ஒரு அறிவிப்பு, தானியங்கி மதுபான கடைகள், ஏற்கனவே கஞ்சா ட்ரக் போன்ற மது கலாச்சாரத்திலே தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மதுவை கடைகளை மூட வேண்டும் என்று தாய்மார்களும் பெரியோர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்றைக்கு தானியங்கி இயந்திரங்கள் மூலம் மது கிடைக்கும் என்ற அறிவிப்பை இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்துவிட்டு அவரையும் அவர்கள் வாபஸ் பெறுகிறார்கள் என்றால், இவர்களை பார்த்து நாம் சிரிப்பதா அல்லது அழுவதா என்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் விளம்பரத்திற்காக திட்டங்களை அறிவித்து அதனை அறிவிப்போடு நிறுத்தி விடுவதும், மற்றொரு பக்கம் மக்கள் விரோத அறிவிப்புகளை வெளியிட்டு அதனை திரும்ப பெறுவதும் தான் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. தொழில் நிறுவனங்களில் தமிழ்நாடு லிக்யூர் ரூலில் திருத்தம் செய்து திருமண மண்டபங்கள் மற்றும் அரங்கங்கள், வீடுகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலே சிறப்பு அனுமதி பெற்று மது பரிமாறிக்கொள்ளலாம் என்று அறிவித்தனர். தற்போது நீதிமன்றம் அதற்கு தடை விதித்துள்ளது. இந்த சிந்தனை அரசுக்கு வந்திருப்பதே பேரபாயத்தின் அறிகுறியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுபோல மக்கள் விரோத அறிவிப்புகளை இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து வெளிவிடுவதும், மக்களிடையே எதிர்ப்பு தோன்றிய பிறகு அதை பெருந்தன்மையாக அவர்கள் பின்வாங்குவதுமாக இருப்பது போல இன்றைக்கு பாசாங்கு செய்கிறார்கள். மொத்தத்தில் திமுக ஆட்சியின அவர்களின் பேச்சு ஒன்றாகவும் அவர்களுடைய செயல் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. அதை தமிழ்நாட்டு மக்கள் செய்து முடிப்பார்கள். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் பங்கு, அம்மாவின் உண்மையான தொண்டர்களின் பங்குதான் முதன்மையானதாக இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தின் பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் தேர்தல் நேரத்தில் இவ்வளவு 6 லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருப்பதை தெரிந்தும் திமுக ஆட்சியாளர்கள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்துவிட்டு கடந்த 2 ஆண்டுகளிலே இவர்கள் செய்கின்ற தவறான ஆட்சியால் இன்றைக்கு தமிழ்நாடு
மீண்டும் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிதியமைச்சராக இருக்கின்ற பிடிஆர் அவர்களின் மகன் தியாகராஜன் அவர்கள் சொல்வது போல, ஒரு குடும்பத்தின் கையில் 30,000 கோடி என சர்ச்சை ஆடியோ அவர் வெளியிட்டு இன்றைக்கு பொன்னையனை போல அதை அவர் மறுத்து பேசி வருவது உங்களுக்கு தெரியும். அந்த ஆடியோ கேசட்டின் உண்மைத்தன்மை அறிந்தால் நிச்சயம் அதன் உண்மைகள் வெளிப்படும். அந்த ஒரு குடும்பம் எந்த குடும்பம் என்பது வெளியிலே தெரிய வரும். இந்த ஆட்சியால் யாருக்கும் பலன் இல்லை, ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் இந்த ஆட்சியில் பலனடைந்து வருகிறது என்பதுதான் உண்மை. ஆணவத்தால் அவர்கள் இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஆட்சியிலே இருந்த பழனிசாமி கம்பெனி தங்களிடம் உள்ள பணபலத்தால் இரட்டை இலை தற்காலிகமாக அவர்களுக்கு கிடைத்துவிட்ட காரணத்தினால் அம்மாவின் உண்மையான தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றிவிடலாம் என்று அவர்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டு இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது கட்சியை பார்த்து எனக்கு முன்னால் சொன்னவர்கள் போல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சியே அல்ல, அது தினகரன் பின்னே ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு அமைச்சர் இருக்கார், நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மைக் குமார். அவர் என்னெல்லாம் சொல்லுவாரு, எப்பெல்லாம் மைக்கு முன்னாடி வந்தாலும் அது டிடிவி இது கட்சியாகாது, அவரே ஒரு குழுங்க, அது குழு ஒரு குரூப் அப்படிம்பாரு. ஆனா கடந்த 2 வருஷமா அவங்க திரு செந்தவிலன் அவர்கள் சொன்னது போல, ஊழல் முறைகேடுகளால் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணத்தை வைத்துக் கொண்டு சுயநலத்தால் சுய லாபத்திற்காக இருக்கின்ற ஒரு சிலரை இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கிவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே கூண்டோடு காலியாகிவிட்டது என்று கடந்த 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்கள். இவர்களால் யாரோ ஒரு சில பேரை விலை கொடுத்து வாங்கிவிட முடியுமே தவிர, நான் எப்பொழுதும் சொல்கின்ற போது சொல்வது போல, தினகரன் தனிமனிதன் அல்ல, என்னோடு நிற்பது லட்சோபலட்சம் அம்மாவின் பிம்பங்கள், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள். ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுதே பழனிசாமியின் பின் வராதவர்கள் எத்தனையோ பேர் என்று நிர்வாகிகளாக மேலே இருக்கிறார்கள், நிர்வாகிகளாக இங்கே இருக்கிறார்கள், தொண்டர்களாக இந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்கிறார்கள், தாங்கி பிடிக்கிறார்கள். அவர்களை எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களால் விலைக்கு கொடுத்து வாங்கிவிட முடியாது. யாரோ ஒரு சிலர் சுயநலத்தால் சுய லாபத்திற்காக இன்றைக்கு விலை போகலாம், யாரோ ஒரு சிலரை சேர்ந்த ஒரு குழுவினர் வேண்டுமானால் உங்களோடு வரலாம், ஆனால் லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டிலே சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை இங்கே அம்மாவின் தொண்டர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியை ஏந்தியவர்கள் இங்கு என்னோடு பயணிக்கிறார்கள். நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த தொண்டர்களை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் வாங்கி சென்றிருப்பதெல்லாம் வெறும் வெத்து வேட்டுக்கள். ஏதோ உங்கள்ட்ட கைதட்டல் பெறுவதற்காக சொல்லவில்லை, உங்களுக்கு தெரியும். ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன தொலைக்காட்சிகளில் ஊடகத்தில் என்ன வந்து இன்டர்வியூ பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும், உங்கள் கூட இருந்த தூணெலாம் போயிட்டு எல்லா தூணும் உளுத்து போயிட்டுங்க, எல்லா தூணும் எங்கே இருக்கு, தேனியில் ஒரு தூண் இப்படி தான் இருந்துச்சு 6 அடிக்கு மேலே, எப்போ பார்த்தாலும் டிவியில் வரும், இப்போ எங்கே போடுச்சு அந்த தூணு. நாம் செல்கின்ற வழி நேர்மையான வழி, நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, நம் மடியிலே கனம் இல்லை, யாரை கண்டும் அஞ்ச போவதில்லை, லட்சியத்தை அடைவரை நாம் ஓய்வதில்லை என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, எல்லாம் சில காலம்தான், இதுவும் கடந்து போகும், கார்முகில் விலகி நல்லொளி நிச்சயம் பிறக்கும், துரோக சக்திகளையும் தீய சக்திகளையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வீழ்த்தி காட்டும், தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு நமது பயணம் தொடரும், வெற்றி பெறும், தொழிலாளர்கள் உரிமையை என்றும் பாதுகாத்திட சமரசம் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு
இந்த சிறப்பு மிகுந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.